அனுமதி என்று தன்னிச்சையாக விடுமுறை அளித்தது ஏன் என்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி தனியார் பள்ளிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி மீதான தாக்குதலை கண்டித்து நேற்று தமிழகம் முழுவதும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தனியார் பள்ளிகள் இயங்கவில்லை அரசின் எச்சரிக்கையை மீறி விடுமுறை அளித்ததற்கு உரிய விளக்கம் தர வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் பள்ளி கொடுக்கும் விளக்கத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி கலவரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பினர் திங்கட்கிழமை தொடர் தொடர் வேலைநிறுத்தம் அறிவித்திருந்த நிலையில் மாநிலம் முழுவதும் தொண்ணூத்தி சதவீத தனியார் பள்ளிகள் செயல்படாது என மெட்ரிக் பள்ளிகள் இயக்கம் தெரிவித்தது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பள்ளிகள் செயல்படவில்லை தமிழகத்தில் மொத்தம் உள்ள பதினோராயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து தனியார் பள்ளிகளில் பத்தாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தெட்டு பள்ளிகள் வழக்கம் போல இயங்கின முப்பத்தெட்டு மாவட்டங்களில் உள்ள தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தனியார் பள்ளிகள் இயங்கவில்லை இந்த விவரத்தின்படி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு சதவீத பள்ளிகள் வழக்கம் போல இயங்கியுள்ளன மெட்ரிக் பள்ளிகளில் எண்பத்தொம்பது சதவீத நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் சிபிஎஸ்இ பள்ளிகள் எண்பத்தாறு சதவீதம் இயங்கின காஞ்சிபுரம் நாகை ராமநாதபுரம் தென்காசி நெல்லை உள்பட பதினாலு மாவட்டங்களில் நூறு சதவீத பள்ளிகள் இயங்கின சென்னையில் தொண்ணூத்தொன்பது சதவீத பள்ளிகள் செயல்பட்டன குறைந்தபட்சமாக தருமபுரியில் பதினாறு சதவீதம் நாமக்கல் முப்பத்தி ரெண்டு சதவீதமும் பள்ளிகள் மட்டும் இயங்கின கள்ளக்குறிச்சியில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீத பள்ளிகள் திங்கக்கிழமை செயல்பட்டன மெட்ரிக் மெட்ரிக் பள்ளிகள் இயக்கம் தெரிவித்துள்ளது இதே மாதிரி பயனார் தகவலை தெரிஞ்சுக்கொள்ள இதே மாதிரி கள்ளக்குறிச்சி நடக்கிற உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கொள்ள கீழே இன்ஸ்டால ஜாயின் பண்ணிக்கங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்